हेलो फ्रेंड्स वांग वनकम एंड वेलकम टू नान कट्रवई இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் வெப்பத்தை குறைக்கிறத பத்தி தாங்க. இந்த உடல் வெப்பத்தை குறைச்சிட்டாவே உடல்ல முக்கவாசி ப்ராப்ளம் வராது. உடல் சூடுனால பார்த்தீங்கன்னா நான் தலைமுடி கொட்டுறது, சின்ன வயசுலேயே தலை இளநிற வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு வருது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால தான். ஸோ உடல் சூடு குறைக்கிறதுக்கு இயற்கையே நமக்கு நிறைய தீர்வு தந்திருக்குது. என்னதான் நோய்கள் நமக்கு வந்தாலும் அதையெல்லாம் வந்து இயற்கையில் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு இயற்கையான முறையில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது இயற்கை மருத்துவத்தில் நிறைய பேர் நிறைய வந்து புக்ஸ் எழுதியிருக்காங்க, நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இயற்கையான முறையில் எப்படி வந்து உடல் சூட்டை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் ஆவாரம் பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்கள்லேயே கிராம பகுதிகளெலாம் இந்த பூ வந்து அப்படியே செடி வந்து முளைச்சிருக்கும். இதுக்காக யாரும் பயிரிட்டோ இதை வந்து இது பண்ணியோ யாரும் வைக்கிறதில்ல. இதெல்லாம் அப்படியே ரோட்டோரங்கள்லேயே நிறைய இந்த மாதிரி செடிகள் இருக்கும். இந்த பூக்கள் தான் பறிக்க போகிறோம். இதோட மொட்டுக்களையும் பறித்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை மட்டும் குறைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து ஏராளமான நன்மைகள் இந்த ஆவாரம் பூவில் இருக்குது. ஆவாரம் பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி கூட இருக்குதுங்க. ஸோ இந்த ஆவாரம் பூ எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் வந்து தண்ணி வீடியோவாக போடுறேன். முக்கியமாக சக்கரவியாதி இருக்கவங்களாம் இதை வந்து ரொம்பவே பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ தண்ணி வீடியோவாக அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா அரப்பு. இதுவும் அப்படி தான் வந்து இதை யாரும் பயிரிடவோ இதுவும் விடவோ மாட்டாங்க. ரோட்டு ஓரங்கள்லேயே இந்த அரப்பு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் கிராம பகுதியிலலாம். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். இதை வந்து அப்படியே அரைச்சி நம்ம வந்து தலைகளை அரைச்சி நம்ம பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து அப்படியே நுர வந்து அப்படியே பொங்கி வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஷாம்பு மாதிரியே இருக்கும் அந்த அரப்பு. இது அப்படியே தலையில் வந்து தொடை வைப்பாங்க. தொடனா உடல் சூடு வந்து அப்படியே கம்மியாயிடும். சில கிராம பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மை போட்டவங்களுக்கு அதுக்கப்புறம் சம்மர் டைம்லலாம் வந்து அரப்பு குளியல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மாண்டட்ரியான விஷயமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூட வந்து கிராமத்து பகுதியில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு மட்டும்தான், அது கூட எதுவும் போடவும் கூட மாட்டாங்க. வந்து வெறும் அரப்பை மட்டும் அரைச்சி தலையில் பூசி விடுறது, கை காலுக்கு பூசி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணி விடுவாங்க. அப்படின்னா என்னென்னா உடல் சூடு குறைஞ்சி உடலில் வந்து எந்த சூட்டுனாலும் அதாவது அம்மை போடுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து போட்டு விடுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அரப்பும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது நிறைய பேர் வீட்டில் அழகு பொருளாகவும் வளர்த்துட்டு வராங்க. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் கம்மியாகிட்டு வருது இந்த செம்பருத்தி பூ. அது முக்கியமாக இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி தான் நம்ம எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து உடல் சூடு தணிக்கிறதுக்கு இதுவும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அண்ட் இந்த தலைமுடிகளுக்கு பயன்படுத்தும் போது என்னென்னா இதில் வந்து ஒரு நுரம் மாதிரி வரும். ஸோ அது வந்து தலைமுடியில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த மூணையும் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத் போட்டோ அல்லது வந்து ஒரு பேப்பர் மூலம் பேப்பர் மேலே இந்த மாதிரி எதுலையாவது போட்டு நம்ம வந்து நிழல்லையே வந்து உலர வைக்கணும். ஸோ நான் இது வந்து உலர்ந்து எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி காயிற வரைக்கும் ஒரு 10 நாள்னாச்சும் வந்து உலர வச்சாதான் நல்லா காயும். ஸோ இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு 10 நாளைக்கு. அண்ட் மீன்வேல் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் மொபைலுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரப்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கையிலேயே நமக்கு உடச்சி விட்டாவே தெரியும் அது அப்படியே பவுடர் ஆகிறது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் அந்த நார் நாராக இருக்கும். எடுத்து பார்க்கும்போது இது பாருங்கள் இந்த மாதிரி நார் நாராக இருக்குல்ல. ஸோ அதை போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். நமக்கு வந்து என்ன தான் அரைச்சாலும் அந்த பவுடர் ஃபார்ம் வந்து வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே அந்த நார் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதனால் நான் வந்து சும்மா கைகளிலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா அந்த இலைகள்லாம் உதிர்ந்து மேலே இருக்க அந்த நார் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மூணும் வந்து அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சம அளவுகளாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து இந்த சீசன் கிடையாது. ஸோ சீசன் கிடையாதுனால எனக்கு கொஞ்சமாக தான் கிடைச்சிது. அதனால் கொஞ்சமாக ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். செம்பருத்தியும் அரப்பு வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கிராம பகுதியெலாம் கிடைக்க நாங்கள் வந்து வேறு டவுனில் இருக்கோம் எங்களுக்குலாம் இது கிடைக்காது அப்படிங்கிற நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இப்போலாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா சீசன்லேயுமே வந்து எல்லாத்துக்குமே இது வந்து வாங்கக்கூடிய பொருளாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இதுக்காக வந்து எங்கே போய் தேடணும், எங்கே போய் கிராம பகுதியிலலாம் போய் தேடணும் போல இந்த இலைகளை அப்படின்லாம் யாருமே நினைக்க வேண்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்கி நீங்கள் வந்து இதை வச்சுட்டிங்க அப்படின்னாவே ஒன் டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டுலாம் போகாது, எதுவும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடில் வந்து அதோடய இதெல்லாம் நார்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க.
நல்லா காய விடணுங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த காயாமல் பகுதி காஞ்ச மாதிரிலாம் நம்ம வந்து அரைக்கக்கூடாது. நல்லா காய விட்டிங்க அப்படின்னா தான் நம்ம அரைக்கும் போது அந்த பவுடர் ஃபார்ம் வந்து கரெக்டாக வரும். ஸோ வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட வந்து நல்லா வராது. இந்த ஒரு மிக்சி பவுலில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மூணுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா. ஸோ மிக்சியில் அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருந்தால் தான் நல்லா அரைக்க முடியும். ஸோ அதனால் நல்லா காய வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப விஷயம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியதுனா, சீக்கிரமாக இது வந்து புழு பிடிக்கவோ இந்த மாதிரி கெட்டு போகவோ ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஈரப்பதத்திலே அரைச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஒரு 10-15 நாள் இருக்குங்க வந்து இது போட்டு. எத்தனை நாளே நான் வந்து நோட் பண்ணல. நல்லா வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சட சடன் சவுண்ட் வந்து உடையிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பதத்தில் தான் எடுத்து அரைச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுதான் இதில் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை. அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா விட்டு காய விட்டால் கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ஸோ இது கூடவே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பயித்தப்பருப்பு. ஸோ இந்த பச்சைப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையில் அழுக்க போக்குறதுக்காக இதை வந்து நார்மலாகவே வந்து இந்த பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி குளிப்பாங்க. ஸோ அதையும் இது கூட வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சைப்பருப்பு போடாமல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சைப்பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அதை அரைப்பட்டுரும். மிக்சியில் அரைக்கிற போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போதுங்க வந்து, அதிகமாக கூட தேவையில்ல. ஒரு 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி வந்து தலை தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து உங்களுக்கு சப்போஸ் பொடுகு ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எக் யூஸ் பண்ணிக்க நல்லபடியாக வந்து ஹேர் பேக் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட்லாம் நான் யூஸ் பண்ணுவோம் ஹேர் பேக்கு எப்பயுமே அப்படிங்கிறவங்க வந்து எக்கோட ஒயிட் கூட இதில் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளைனாக தான் வந்து இது எடுத்திருக்கேன். ப்ளைனாகவே எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அவ்வளோதாங்க. இந்த ஹேர் பேக் வந்து நம்ம முடியில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டாவே போதும், நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.